நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலால் ஜூலை 15ஆம் தேதி வரை சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா தொற்றால் ஜூன் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டு உள்நாட்டு விமான சேவை மட்டும் குறிப்பிடத்தக்க அளவில் தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சர்வதேச விமான போக்குவரத்து இன்னும் தொடங்கப்படவில்லை. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மட்டும் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றின் வேகம் தணியாததால் சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்து ஜூலை 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டமிடப்பட்ட அனைத்து சர்வதேச பயணிகள் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் உள்ளிட்ட சிறப்பு விமான சேவைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சரக்கு விமானங்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது என்றும் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்து சேவை தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட வழித்தடங்களில் படிப்படியாக சர்வதேச விமான சேவைகள் பின்னர் அனுமதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.